அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வச்சு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஆய்வு பண்ணலாம். நான் அடிக்கடி ஆர்டி பண்ணிகிட்ருப்பேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேர்த்தும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத வந்து நான் அடிக்கடி வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ஆர்டி வந்து நம்மளை மாதிரி இந்த கிளீனிங் பொருட்கள் தயாரிப்பவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கு. இதனால் இப்போதைக்கு நமக்கு வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றாலும் பின்னாடி வந்து என்றைக்காச்சு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பீக்கரில் இப்போது HCL வந்து 250 ml வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாரு, 250 ml எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இது கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து நான் இன்னொரு 50 ml வந்து குறைச்சிட்றேன். கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால, இந்த அளவு தேவையில்லை அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து அதை குறைக்க போகிறேன். இப்போது ஒரு 50 ml நான் குறைச்சிட்டேன். இப்போ 200 ml மட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த முட்டை கையில் வச்சுருக்கேன். இதை வந்து இந்த HCLக்குள்ளே நான் போடுறேன். என்ன மாதிரி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது என்ன ரியாக்ஷன் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சோதனையை வந்து அப்பப்போ நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரு கெமிக்கலோட இன்னொரு கெமிக்கல் சேரும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இது வந்து நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து இதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றாலும் இது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும். பின்னால் நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்கள் வரும்போது, நம்ம ப்ராடக்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளங்கள்லாம் வரும்போது அப்போ நமக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு இருக்கும். இது ஏற்கனவே நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பின்னால் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளத்திலிருந்து தீர்வு கிடைக்கலாம் இதன் மூலமாக. இப்போது பாருங்கள், நல்ல நுர வந்திருக்கு. நம்ம இந்த டாய்லெட் கிளீனருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன், அதான் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இது. தொடர்ந்து கவனிப்போம் இது என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்ட்டு. பாருங்கள், அப்போ விட இப்போ நுர கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது. இன்னும் தொடர்ந்து மேலே வந்துக்கிட்டே இருக்குது நுர. தொடர்ந்து கவனிப்போம். நம்ம 200 ml HCL வந்து இதில் எடுத்துருது வந்து பீக்கரில். இப்போ பாருங்கள், நுர ஃபுல்லாக வந்து நுரைச்சி வந்திருக்கு. இப்போது ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். நுர அடங்கின பின்னாடி முட்டை எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது அரை மணி நேரம் ஆயிடுச்சு, நுரையெல்லாம் அடங்கிருச்சு. முட்டை பாருங்கள், ஓடு பூரா வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிடுச்சு. மோட்டை பூராத்தையும் அரிச்சிருச்சு HCL. நான் இப்படி கீழே வந்து HCL ஊற்ற போனேன். ஊற்றும் போது அந்த முட்டையும் கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த ஓடாகப்பட்டதை சுத்தமாக வந்து HCL வந்து அரிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இது வந்து ஒரு சின்ன ரிசர்ச்சு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.